வணக்கம். நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய உப்பு என்ற சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். சொக்கன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அவனுக்கு இப்போது என்னவாவது தின்றால் கொல்லாம் என்று தோன்றியது. அரங்கினுள் புகுந்து ஒவ்வொரு மண்பானையாக இறக்கி இறக்கி பார்த்தான். ஒன்றில் உப்பு அரைப்பானை இருந்தது. அதை தின்ன முடியாது என்பது போல் தலையை அசைத்தான். அதன் கீழ் புளிப்பானை கருகருவென லேகியம் போல், அதிலும் அவனுக்கு நாட்டமில்லை. அடுத்த வரிசையை பார்த்தான். கீழ்ப்பானையில் கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை டப்பாவில் போட்டு மூடி வைத்திருந்தது. கலட்டு சவம், எங்கே கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கு பாரு என்று முனகிக்கொண்டு நிலக்கடலையை கையில் அள்ளிக்கொண்டு பழைய இடத்தில் வந்து உட்கார்ந்தான். வெளியே இன்னும் சோவென மழை பெய்து கொண்டிருந்தது. அத்தோடு காற்றும் ஆணி ஆடி சாரல் அடித்து பெய்தது. அழுக்கு துவர்த்து ஒன்றால் இழுத்து மூடிக்கொண்டு சுகமாக நிலக்கடலையை உடைத்து பருப்பை வாயில் போட்டு கொண்டான். இந்த விரையலுக்கு கடலை சுகமாகத்தான் இருக்கு. மழையில் எங்கோ போய்விட்டு வந்த நாய் படிப்புறையில் ஏறி கழுத்தையும் உடம்பையும் நீட்டி சடசடவென உதறியது. உதறிய பின் சொக்கன் மேல் போய் உராய்ந்தது. சீச்சி, கூறுகட்ட மூதி தண்ணியை கொண்டாந்து மேலையா தேய்க்க. நாயை இடது கையால் தூர தள்ளினான். அது சற்று தள்ளி நின்று வாளை ஆட்டிக்கொண்டே இழித்தது. சொக்கனுக்கு வருகிற மாசியில் 16 வயசு. சொக்கலிங்கம் என்பது பள்ளிக்கூட பெயர் என்றாலும் எல்லோருக்கும் அவன் சொக்காதான். அவன் அப்பாவை பெற்ற ஆத்தா காதுகளில் அந்த ஓசை விழுந்து விட்டால் போதும், யாரில்லது நீக்கம்பில் போவான். சொக்கலிங்கம்னு கூப்பிட்டா வாய் அவிஞ்சா போயிரும். சொக்கனான் சொக்கேன் என்று மல்லுக்கு வந்து விடுவாள். 2 வயதில் அம்மையையும் அப்பனையும் தொலைத்து விட்ட சொக்கனுக்கு ஒரே ஆதாரம் ஆத்தாதான். 60 வயதுக்கு மேலானாலும் இருந்த 6 மரக்கா விதைப்பாடு நிலத்தை வைத்து கொண்டு சுயாட்சி நடத்தி கொண்டு போனாள். பேரன் மீது ஈயோ கொசுவோதான் உட்காரும். அது கூட பொறுக்காது ஆத்தாவுக்கு. எப்போதாயினும் கோபத்தில் பேரனை ஒரு அறை வைத்து விடுவாள். அடிபட்ட கோபத்தில் சொக்கன், கிளட்டு சவம், இனிமே அடிச்சு பாரு, கையை நொடிச்சிருவேன் என்று சொல்லும் போதே கிழவிக்கு வாயெல்லாம் ஈராகிவிடும். சவத்துக்கு வார கோபத்தை பாரு என்று பூரித்து போவாள். நெத்திலி கருவாடும் வாழைக்காயும் போட்டு சந்தனம் போல புளிமுளம் வைத்து விட்டால் போதும் சொக்கனுக்கு. கொண்டாட்டம்தான். சவத்துக்கு நெத்திலி கருவாடுனா உசுறு தான் என்று சொல்லிக்கொண்டே பரிமாறுவாள். ஊர் பையன்களோடு விளையாடும் போது சில சமயம் சண்டை வந்துவிடும். ஏச்சோ அடியோ பொறுக்க முடியாமல் போனால் சொக்கன் வீசும் கடைசி பானம் எங்கள் ஆத்தாட்ட போய் சொல்லிடுவேன் என்பதுதான் பழமிக்க அந்த பானம். சண்டைக்கார சிறுவர்களின் வாய்க்கு கூட்டும், கைக்கு விளங்கும். ஆத்தாளின் வாய் ஆரல் வாய் குதிரை வாகனம் போல. எந்த நாய்க்கு பிறந்தவையை என் பேரனை அடித்தான் என்று எடுத்தாலானால் இந்நாட்டு இங்கிருசால் சொல்லின் செல்வர் சிந்தனை சிற்பி நடமாடும் பல்கலைக்கழகமெல்லாம் கைகட்டி உட்கார்ந்து குருகுலம் பயில வேண்டும். எனவே சொக்கன் சம்பந்தப்பட்ட வரைக்கும் யாரும் அத்துமீறுவதில்லை. போன வருஷம் சொக்கன் 9 படித்து கொண்டிருந்தான். படிப்பில் அத்தனை மோசமில்லை, ஆனால் கணக்கில் பிணக்கு. கணக்கு வாத்தியார் ஞானசிகாமணிக்கு அன்று லேசான வயிற்று பொறுமல் வேறு. ஏம்பல என் உசுரை வாங்குக, செத்த மூதி, எங்கேயாம் பன்னிமைக்க தொலைஞ்சு போயேன் என்று விளாசி தள்ளிவிட்டார். அன்று சாயங்காலம் பேரனின் குண்டியில் சிவந்து கிடந்த பிரம்பு வரிகளை பார்த்த ஆத்தா பொறுத்தாளா? கணக்கு வாத்தியார் உள்ளூர் வாசிதான். பேரன் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் கணக்கு வாத்தியார் வீட்டுக்கு முன் நின்றாள். கையில் சிலம்பு பிடித்த பரம்பரை. அடப்பியாதில போவான் என்று தொடங்கி பொழிந்த வசவுகளை இங்கே எழுதினால் வகுப்பு கலவரம் வந்துவிடும். கணக்கு வாத்தியாருக்கு கைகூப்பி தொழுவதை தவிர வேறு மார்க்கமில்லை. அன்றுடன் சொக்கனின் படிப்பும் வீரமரணம் அடைந்தது. அது மட்டுமல்ல, திஸ் இஸ் எ கேட், தட் இஸ் எ ரேட் என்று சொக்கன் பிளந்து கட்டுவதை என்ன எளவு பாசையோ. திசு புசு தசு, தசு புசு திசுன்னு சவத்துக்கு வாதான் வலிக்காதோ என்று அண்டை அயலிடம் ஆத்தா பீத்திக்கொள்வதும் முற்று பெற்றது. இப்போதெல்லாம் வீட்டில் நின்ற எருமையை மேய்ப்பதும்
அதற்கு புல்லறுத்து போடுவதும் கிழவியுடன் வயலுக்கு போவதும் களைபறிப்பதும் சாணி பொறுக்குவதும் என பிழைக்க வழியாயில்லை. நாட்டில் மழை நின்றுவிட்டது. வெளியே எட்டி பார்த்தான் சொக்கன். மணி 4:30 இருக்கும். அவனுக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து அழுத்து போய்விட்டது. ஆற்று பக்கம் போகலாம் என்றால் ஆத்தாள் இயேசுவாள். கடல் புரண்டு மறிவது போல கும்மென்று ஓசை பழையாற்றில் இருந்து எழுவது கேட்டது. தொடர்ந்த மழை காரணமாக ஆறு கரை புரண்டு பாய்ந்தது. நிரப்பான் மேட்டில் இருந்து பாறைகள் நிறைந்த பள்ளத்தில் சடாரண சரிந்து தன்னையே பாறையில் போட்டு துவைத்து கொண்டிருந்தது ஆறு. செங்காவின் உரைகள் ஒதுங்கின. மேகக்கொத்துகள் போல் நீர்த்துளிகள் உயர்ந்து பறந்தன. பள்ளத்தில் விழுந்து ஆறு அங்கு திசை மாறி திரும்பியது. பள்ளமும் பாறை கூட்டமும் வேகமும் திருப்பமுமாக அந்த புள்ளியை ஆறு ஒரு கயமாக மாற்றியிருந்தது. அத்தா அங்குதான் போயிருந்தாள். புதுவெள்ளத்தில் அடித்து வரப்படும் பெரிதும் சிறிதுமான சுள்ளிகள், தென்னை மடல்கள், காற்றில் முறிந்து போன பச்சை கிளிகள் என்று ஆற்றில் இருந்து பிடித்து கொண்டு வருவான். காற்றில் உதிர்ந்த தேங்காய் நிற்றுக்கள் கூட கிடைக்கும். புதுவெள்ளம் வந்தால் 3-4 மாதங்களுக்கு தேவையான விறகு கிழவியின் வீட்டில் சேகரமாகிவிடும். தண்ணீரில் கவர்ந்தவற்றை மழை வெறித்தவுடன் காயப்போட்டு தரப்படுத்தி அடுக்கி விடுவாள். அழுக்குச் சேலையை இடுப்பில் வரிந்து கட்டி கொக்கிபோல் வளைந்திருக்கும் கம்புடன் இடுப்பளவு வெள்ளத்தில் பாறை மீது நின்று கொண்டு பிடிக்கின்ற சுள்ளிகளை கரை நோக்கி வீசி எறிந்து அவற்றை வீட்டுக்கு சுமப்பதில் சொக்கனுக்கும் பங்கு உண்டு. அழுத்துப்போன சொக்கன் ஆற்றை நோக்கி நடந்தான். நாயும் அவன் பின்னாலேயே ஓடி வந்தது. மழை ஊசித்தூரல் போட்டு கொண்டிருந்தது. வானம் இன்னும் வெளிவாங்கவில்லை. தாடகை மலையில் பளீர் பளீரென சிரித்தது மின்னல். மேகம் கவிந்து கருங்கும் என இருண்டது. சொக்கன் பாறையாற்றை அடைந்து விட்டான். யாத்தே யாத்தோ, மழை வருகு, சீக்கிரம் கரையேறு. இரிமக்கா, இன்னா வந்துட்டேன். அந்த சுள்ளியலை எடுத்து அடுக்கு. தாடகை மலையில் மழை அடர்ந்து பொழிந்தது. மேகத்துக்கும் பூமிக்குமாய் படுதா போல பிடித்த கரும்போர்வையொன்று நகர்ந்து வருவது போல் மழை பாய்ந்து வந்தது. சொக்கனுக்கு அடிவயிற்றில் பயம் பரவியது. ஏ மூதி, வா போலாம், பெலமா மலவருகு. தன்னை நோக்கி சுழித்து கொண்டு வந்த ஒரு கிளையை பிடிப்பதில் கவனமாக இருந்தாள் கிழவி. கொக்கி கம்பால் இழுக்க தேவையில்லாமலே அது புரண்டு மறிந்து அவளை நோக்கி திரும்பியது. இத்துடன் வீடு திரும்பிவிடலாம் என்ற நினைப்பில் கையிலிருந்த கொக்கியை கரையில் விட்டெறிந்து விட்டு கிளையை பிடிக்க தயாரானாள். அது ஒரு புன்னை மரக்கிளை. கையினால் எட்டி பிடித்தாள். ஒரு கையினால் இழுக்க வரவில்லை. இரண்டு கைகளாலும் பற்றி பிடித்தாள். அவளையும் சேர்த்து அது இழுக்கும் போல தோன்றியது. இது கிளையல்ல, தண்ணீரில் அடித்து புரண்டு அழிந்து வரும் முழு மரம் என்ற உணர்வு கிழவியின் மூளையை சென்று தாக்கி கைகளை விட்டுவிடலாம் என்று தீர்மானிப்பதற்குள் கழிப்பில் புரண்டு திரும்பிய அடிமரம் கிழவியை வெடுக்கன பாறையில் இருந்து பிடுங்கி வெள்ளத்தில் உதறியது. கிழவிக்கு நீச்சல் தெரியும் என்றாலும் மறிந்து புரண்ட அடிமரம் அழுந்தியதில் சோவென மழை அடிக்க ஆரம்பித்தது. ஏ மூதி என கத்தத் தொடங்கிய சொக்கனுக்கு ஆற்றின் நடுவில் உயர்ந்த இரண்டு கைகள் மங்களாக தெரிந்தன. ஆற்றின் கரையோரமாக சொக்கன் ஓடினான். கிழவியின் தலையோ கையோ தெரிந்தால் ஆற்றில் சாடிவிடலாம் என்ற நினைப்பில் அதிர்ச்சியும் திகைப்புமாய் துவைக்க ஓடிக்கொண்டே இருந்தான். கூடவே நாயும். கண்ணங்கரையல் என்றிருந்த மழை இருட்டை கைகளால் விளக்கி எதிர்காற்றுக்கு எதிரே நீந்தி முகத்தில் அறையும் மழை நீரும் கண்ணீருமாய் வாயில் வடிவதை துப்பி முள் நிறைந்த புதர்கள் கீறுவதை உணராமல் ஆற்றின் கரையோரமாக சொக்கன் ஓடிக்கொண்டிருந்தான். ஓடி களைத்து அவன் உட்கார்ந்தபோது இருட்டு கவிந்து விட்டிருந்தது. கிழவியின் சடலம் கூட கிடைக்கவில்லை. அது கடலில் சங்கமித்தும் போயிருக்கும். ஈர விறகின் புகை சூழ்ந்து கண்ணெறிய சொக்கன் கஞ்சி வைத்து கொண்டிருந்தான். அடிநாக்கில் துயரம் கசந்தாலும் வயிறு பசித்தது. மிளகாய் சுட்டு உப்பும் புளியும் உள்ளியும் இட்டு பிசைந்த இடையன் புளியை அலுமினிய தட்டில் வைத்து கொண்டு மண் சட்டியில் வைத்து இறக்கிய கஞ்சியை சிரட்டை அகப்பையால் கோரி தட்டத்தில் விட்டு இடையன் புளியை நாக்கில் தீற்றி ஒரு கை கஞ்சியை அள்ளி வாயில் வைத்தான். சூடு கையையும் நாக்கையும் தாக்கியது. காரம் கண்களில் நீர் கொணர்ந்தது. சவத்து மூதி, ஆற வச்சு குடிக்கப்படாதா? காதருகே ஒரு குரல்.
சொக்கன் வாயில் கண்ணீர் உப்பு கரித்தது. நன்றி. இந்த கதை வஞ்சிநாடு என்கிற இதழில் 1975 ஆண்டு வெளியான கதை. நன்றி.